ஹலோ கைஸ் இஸ் இஸ் விங்கஷ் அண்ட் வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ நம்ம இந்த சீரீஸ் வந்து ஒரு தொடர்ந்து பார்த்துட்டுருக்கோம் சேஃப்டி கியர்ஸ்னு. இது வந்து எபிசோட் நம்பர் 2. எபிசோட் நம்பர் 1 வந்து பார்க்கலன்னா நீங்கள் மேலே ஒரு ஐ கார்டு வரும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இப்போ பார்த்துக்கலாம். ஸோ இந்த செகண்ட் எபிசோட்ல வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, எஸ் இந்த ரைடிங் ஜாக்கெட் பார்த்தீங்கன்னா நம்ம ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம ரைடர் பெனலி ராஜ் வந்து லாஸ்ட் வீட்ல வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இவர் தான் ரைடர் பெனலி ராஜ். அகெயின் நான் ஒரு ரைடி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இவர் வந்து நம்மளுக்கு நீங்கள் வந்து இவரோட ரைடிங் ஜாக்கெட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார், என்னென்ன ரைடிங் ஜாக்கெட் வந்து வாங்கலாம், ஸோ அதில் ஜாக்கெட்ஸ்ல வந்து என்னென்ன ப்ரொடெக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு பிரதர் வந்து நம்மளுக்கு நல்லா டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஹாய் ப்ரோ. ஹாய். என்னங்க சொல்லுங்க ப்ரோ, இப்போ ஜாக்கெட் பற்றி ஜென்ரலாக சொல்லுங்கள். அதே மாதிரி இப்போது ஜாக்கெட்டில் வந்து நீங்கள் என்னென்ன ரிசர்ச் பண்ணி எப்படிலாம் ஸ்டடி பண்ணி எப்படி இருக்கீங்க அப்படின்னு. ஜாக்கெட் இப்போ ஜாக்கெட்டுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய டைப் வருது. ஓகே. டூரரு, ஸ்போர்ட்ஸ் டூரரு, அது விட்டால் ரேசிங். ஸோ ஒவ்வொரு பைக்குக்கும் ஒவ்வொரு பர்பஸ் இருக்குது, அதுவும் நான் அதில் கொண்டு வரேன். ஏன்னா ஒவ்வொரு ஜாக்கெட்டுக்கும் ஒவ்வொரு பர்பஸ் இருக்குது. இப்போ நான் போட்டுட்ருக்க ஜாக்கெட் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஆட்னிசாஸ் ஏர்பேக் ஜாக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து தெர்மல் லைனர் கிடையாது, ஸோ ரெயின் லேயரும் கிடையாது. ஏன் கிடையாதுன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ஜாக்கெட். ஸோ நான் வந்து இந்த மாதிரி சம்மரில் மட்டும்தான் நான் ரைடு போவேன், மான்சூனில் எனக்கு போக பிடிக்காது, சரிங்களா? அதுக்காகவே தான் நான் இதை எடுத்தேன். ஸோ எனக்கு அப்போ ரெயினி பிரச்சனையில் எனக்கு எந்த இதுவும் கிடையாது. ஸோ நான் வேணால் ரெயின் லேயர் கூட தனியாக வாங்கி போட்டுருக்கேன். ஸோ மார்னிங் நம்ம ரைட் பண்ணுறோம் ஒரு கோல்டு கிளைமேட்டில், நான் செஸ்ட் ப்ரொடெக்டர் இது உங்களுக்கு இன்க்ளூடாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு செஸ்ட் ப்ரொடெக்டில் உங்களுக்கு ஏர் ஃப்ளோ வந்து உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். சரி, ஃபர்ஸ்ட் பிராண்ட் என்னன்னு சொல்லிடுங்க. ஆல்பினிஸ்டாஸ். ஆல்பினிஸ்டாஸ். எஸ், ஆல்பினிஸ்டாஸ். இது வந்து எந்த ஒரு இது பிராண்ட்? இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் இட்டாலி தான். இட்டாலி தான், மேட் இன் இட்டாலி. எல்லாம் இட்டாலியிலே உங்களுக்கு பிராண்ட் அப்படி அமைஞ்சிச்சு போல இருக்கு. ஏஜிவி ஹெல்மெட், ஒரு குவாலிட்டியான ஒரு திங்ஸ் எடுக்கிறீங்கன்னா இட்டாலியன் நம்ம அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ டுக்காட்டி எடுக்கிறீங்கனாவே டுக்காட்டி இது மேட் பை இட்டாலி. பெனிலி எடுக்கிறீங்கன்னா இட்டாலி. இப்போ வந்து கியூஜே மோட்டார் வந்து டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க சைனாவில். ஸோ ஒவ்வொரு பர்பஸ் இருக்கு. இப்போ இப்போ ஜாக்கெட்டில் வந்து மொத்தம் 3 டைப் ஆஃப் நான் சொன்னேன். டூரரு, ஸ்போர்ட்ஸ் டூரரு, அப்புறம் ஃபுல் டூரரும் இருக்குது, ட்ராக் பர்பஸ் இருக்குது. இப்போ ட்ராக் பர்பஸ்னால் அந்த ஃபுல் ஒரு மாதிரி ஃபுல் லெதர், அந்த மோட்டோ ஜிபிலெலாம் போட்டு ஓட்டுருவாங்களா, கலர் கலராக ஒரு ஜாக்கெட் போட்டு ரேசிங் சூட்ஸ். எஸ், ஸோ அந்த மாதிரி ஒரு ஜாக்கெட். எஸ், ஆக்சுவலி ஃபஸ்ட்டு வந்து நான் என்னோடய ஜாக்கெட்டில் இருக்கிற ஆர்மர் சொல்கிறேன். ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 1 ஆர்மர். ஆல்பினிஸ்டாஸுக்கும் டைனிஸுக்கும் என்ன வித்தியாசம்னா, ஷோல்டர் அண்டு எல்போ டு ஃபோர் ஆர்ம் கார்டு வந்து டிஃபால்ட்டாக கொடுப்பாங்க. ஸோ ஷோல்டர் கார்டும் எல்போ கார்டும் உங்களுக்கு டிஃபால்ட்டாக வரும். பேக் ப்ரொடெக்டரும் செஸ்ட் ப்ரொடெக்டரும் நம்ம வந்து அப்கிரேட் பண்ணணும். ஸோ இதில் வந்து ஜஸ்ட் ஃபோம் பேடு தான் கொடுத்துருக்காங்க என்னோடதில். ஏன் ஃபோம் பேடு கொடுத்துருக்காங்கன்னா, என்னோடய வெஹிக்கல் சிசி, இதுக்கும் வெஹிக்கல் சிசி தான். நான் வச்சுட்டு இருக்கிறது பல்சர் NS160. என்னோடய கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 80 இல்லை ஒரு 85 தான் க்ரூஸ் பண்ணி ஓட்டேன். ஸோ அந்த லெவல் 1 ஆர்மர் பார்த்தீங்கன்னா எனக்கு 80 to 85 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் தான் ரேஞ்ச், அது வரைக்கும் என்னை சேவ் பண்ணும். ஸோ இதுதான். இதுக்கப்புறம் நீங்கள் சூப்பர் ஸ்போர்ட் வெஹிக்கல் ஒரு 300 cc to 600 cc நீங்கள் ஓட்டிங்கன்னா பெட்டர், வி ஷுட் அப்கிரேட் ஃபார் பேக் ப்ரொடெக்டர். இப்போது ஆல்பினிஸ்டாஸில் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 10,000 rupees ஸ்டார்ட் ஆகுது, அதுக்குள்ளவே இருக்குது. பட் 10,000 போனீங்கன்னா உங்களுக்கு கிட்னி ப்ரொடெக்ஷனோட கொடுக்குறாங்க. டைனிஸில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ப்ரோ ஆர்மர், அதில் வந்து பார்த்தீங்கன்னா 15,000 உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதில் என்னென்ன ஃபியூச்சர் இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்த சைடு எனக்கு ஒரு ஜிப் கொடுத்துருக்காங்க, இங்கே ஒரு ஜிப் வரும். ஸோ எனக்கு இங்கேயும் ஜிப் கொடுத்துருக்காங்க, பின்னாடியும் இருக்குது, உள்ளவும் இருக்குது. ஸோ இதில் வந்து வாட்டர் ப்ரூஃப் பேக்கெட்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த பேக்கெட்ஸில் என்ன வைக்கணும்னு நான் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுறேன். இது வந்து நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க யூடியூப்பில். ஸோ பேக்கெட்டில் வந்து ஒன்லி கேஷ் ஆர் லைசன்ஸ் ஆர் சம் அதர் டீட்டெயில்ஸ் மட்டும்தான் நம்ம அதுக்குள்ளே வைக்கணும். இப்போது நம்ம பாஸ்போர்ட்டெல்லாம் கேரி பண்ணிட்டு போகிறோம் எங்களை ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு, அது வேணா கூட நம்ம வாட்டர் ப்ரூஃப் பேக்கெட்டில் வச்சுக்கலாம். நம்ம கண்டிப்பாக பாஸ்போர்ட் வந்து நம்ம வாட்டர் ப்ரூஃப் இதில் தான் வச்சு. நம்ம கீஸ் எல்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கீ இருக்கான்னு தெரியல. ஆ சொல்லுங்க. இதுதான் கீ, இதுதான் கீ. இது வந்து ஷார்ப்னஸாக இருக்குது. ஆமாம். இப்போ நான் உங்களுக்கு பேக்கெட்டுக்குள்ளே வச்சுட்டேன்னு வைங்களேன். ஸோ இது வந்து இப்படி இருக்கும். நான் இம்பாக்ட் ஆகும்போது இது எனக்கு டர்ன் ஆச்சுன்னா, ஸோ எனக்கு அது ரொம்ப ஃபோக் பண்ணிவிடும் உள்ள செஸ்ட்டில். ஸோ கைஸ் இந்த கீ இருக்கு பார்த்தீங்களா, நம்ம வந்து இப்படி சாஞ்சி நம்ம இது இருந்தால் பிரச்சனை இல்லை. இதுவே இந்த கீ வந்து கொஞ்சம் நம்ம ரைடிங் போஸ்டில் ஸ்பீட் பம்ப்ஸில் கொஞ்சம் மாறி இது இப்படி மாறிச்சுன்னா அது என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கிராஷ் போக கிராஷ் ஆச்சுன்னா அவ்வளோதான், உள்ளே போய் இறங்கிடும், கத்தி இறங்கின மாதிரி இறங்கிடும், அவ்வளோதான். ஸோ போக் ஆகிடும். ஸோ அந்த போக் ஆகும்போது நம்ம எதுவும் பண்ண முடியாது, ப்ளீடிங் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ நிறைய விஷயம் இருக்குது. ஸோ அதுக்கு தான் எப்போவுமே கேஷ் மட்டும்தான் வைக்கணும்னு சொல்லுவாங்க. இன்க்ளூடடாக இதிலேயே அவங்களுக்கு வார்னிங்கில் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க, பேக்கெட் ஓப்பன் பண்ணும்போதே தெரியும். இதனோட பேக் ப்ரொடெக்டர்னு பார்த்தீங்கன்னா CE level 1
ஸோ எப்பவுமே பார்த்தீங்கன்னா லெவல் ஒன்னா இல்லை லெவல் டூவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏன் ப்ரோ லெவல் ஒன் இல்லை ப்ரோ, இப்போ ஓவரால் ஜாக்கெட்லேருந்து எத்தனை லெவல் இருக்குன்னு நான் கேட்குறேன். ஓவரால் ஜாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா லெவல் ஒன் அண்ட் லெவல் டூ தான். லெவல் த்ரீ அந்த மாதிரிலாம் இல்லைங்களா? ஏன்னா நம்ம பப்ஜிலலாம் விளாட்றோம்னா வெஸ்ட்டில் வந்து லெவல் த்ரீ ஜாக்கெட் அந்த மாதிரிலாம் வரும். ஸோ அந்த மாதிரி நான் கேட்குறேன். லெவல் ஒன் அண்ட் லெவல் டூ சர்டிஃபிகேட் இருக்கு. சர்டிஃபிகேட் ஃபஸ்ட்டு சிஇ ரேட்டட் அண்ட் கேட் லெவல். ஸோ சிஇ சர்டிஃபிகேட் வந்து இதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சிஇ சர்டிஃபிகேட் ஒரு லெவல் ஒன் எடுக்கிறீங்கன்னா மோட்டோ ஜிப்பில் யூஸ் பண்ணுறது லெவல் ஒன் ஜாக்கெட் தான். எஸ், மோட்டோ ஜிப்பில் யூஸ் பண்ணுறது லெவல் ஒன் தான் ஆர்மர்ஸு. ஸோ அதில் வந்து எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் ப்ரொடெக்ஷன் வந்து பியூர் லெதர் கொடுக்குறாங்க உங்களுக்கு, ப்ளஸ் ஏர் பேக் அதுவும் இன்க்ளூடாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ரீசன். ஸோ லெவல் ஒனில் வந்து யார் யார் சர்டிஃபிகேட் பண்ணுறாங்கிறது நீங்கள் வந்து நோட்டீஸ் பண்ணணும். இப்போ என்னோட ஆல்பினிஸ்டாஸில் லெவல் ஒன் கொடுத்துருக்காங்க, சிஇ ரேட்டட் கம்பெனியும் சர்டிஃபிகேட் பண்ணுறாங்க, கேட் லெவல் கம்பெனியும் சர்டிஃபிகேட் பண்ணுறாங்க. கேட் லெவல் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டியரிங் டெஸ்ட் பண்ணுவாங்க. எத்தனை கேஜஸ் கிலோகிராம் கொடுத்தா அது எத்தனை கேஜஸில் வந்து டியர் ஆகுது. ஸோ இந்த மாதிரி அவங்க டிசைட் பண்ணிவிட்டு அவங்க ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ரெண்டு சர்டிஃபிகேட் இருந்தால் கண்டிப்பாக நம்ம லெவல் ஒன் ஆர்மர்ஸே வாங்கலாம். சேம் மோட்டோ ஜிப்பில் என்ன ரைடர்ஸ் யூஸ் பண்ணுறாங்களோ ஆர்மர், டைனிசில் ஆல்பினிசாஸ்லேயும் அதுதான் இருக்கும். அதில் வித்தியாசமே கிடையாது. சரி, இதில் எங்கெங்கே ப்ரொடெக்டர்ஸ் வருது? ஸோ நம்மளுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எல்போலேருந்து ஃபோர் ஆம் வரைக்கும் ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். ஃபோர் ஆம் வரைக்கும் வருது? எஸ், எல்போலேருந்து ஃபோர் ஆம் வரைக்கும் வருது. ஓகே, நெக்ஸ்ட்டு? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷோல்டரில் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் வரும். ஓகே. ஸோ தேர்ட் திங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக் ப்ரொடெக்டர் இன்க்ளூடாக கொடுத்துருக்காங்க. ஆமாம், ஃபோம் பேட் நம்ம வந்து அதை அப்கிரேட் பண்ணோம். காய்ஸ், இதில் இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா இதில் வந்து நம்ம ஏர் பேக் இன்க்ளூடாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஏர் பேக்கான மெட்டீரியல் இது, ஆக்சுவலி வேல்க்ரோ மாதிரி. ஸோ ஒரு 50 இல்லை 60,000 நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா ஆல்பினிஸ்டாஸில் ஏர்டெக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க ஏர் பேக். இந்த ஜாக்கெட் கூட நம்ம செப்பரேட்டாக ஆட் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த பாக்கெட்ஸ் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். இதுதான் அந்த பாக்கெட்ஸ். ஸோ அடியிலையும் வருது. ஸோ இதுலேயும் நீங்கள் எதனா வச்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஜிப் கொடுக்குறாங்க. நம்ம ஆல்பினிஸ்டாஸ் ரைடிங் பேண்ட்டோடு நம்ம இதை அட்டாச்சும் பண்ணிக்கலாம். உள்ளவும் உங்களுக்கு பேக்கெட்ஸ் வரும், இந்த இடத்துலையும் உங்களுக்கு பேக்கெட்ஸ் வரும். ஸோ பேக் ப்ரொடெக்டர் சிஇஇ டபிள்இசி கேட் லெவல் டூ சர்டிஃபைட். ஸோ இன்டர்நேஷ்னல் சைஸ் எம். செஸ்ட் ப்ரொடெக்டரும் அதே தான் வருது, லெவல் ஒன். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஜாக்கெட்ஸ்க்கு வந்து இந்த செஸ்ட் ப்ரொடெக்டர் வந்து கொடுக்க மாட்டாங்க, கரெக்டுங்களா? ஸோ இந்த இதில் கொடுக்குறாங்களா? இவங்க நீங்கள் வாங்க சொல்லவே செஸ்ட் ப்ரொடக்ட் வாங்கும்போது எல்லாமே எல்லாமே வந்து லெவல் ஒன்னா? எல்லாமே லெவல் ஒன், லெவல் ஒன் சிஇ ரேட்டட் சர்டிஃபைட் கேட் லெவல் டூ. ஸோ இதுலேருந்து எவ்வளோ வந்து மெஷ் யூஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ வந்து லெதர் யூஸ் பண்ணியிருக்காங்க? இதில் வந்து லெதர் வந்து எதுவுமே கிடையாது, ஃபுல் மெஷ் அண்ட் டெக்ஸ்டைல் ஜாக்கெட் தான் அது. ஸோ உங்களுக்கு கோல்டு கிளைமேட்டில் ஓட்டிட்டு போகிறதுக்கு, இப்போ நம்ம சவுத் இந்தியா பொறுத்த வரைக்கும் கோல்டு கிளைமேட் நம்ம ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் ஒரு ஸ்வெட்டர் இல்லை டிஷர்ட், ரெண்டு டிஷர்ட் கூட போட்டு கூட நீங்கள் ரைட் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். இன்க்ளூடிங் நானே மார்னிங் 6:00 இப்போ நான் ரைட் பண்ணி வந்துட்டு உங்களுக்கு வீடியோ ஷூட் பண்ணி கொடுக்குறேங்கன்னா, எனக்கு வந்து செஸ்ட் ப்ரொடெக்டர் இருக்குதுனால எனக்கு செஸ்ட்டில் வந்து அந்தளவுக்கு கோல்ட்னஸ் தெரியல. ஸோ என்னோடய ஃபோர் ஆம்லேருந்து என்னோடய ரேடியோ சல்னா வரைக்கும் எனக்கு இந்த இடம் மட்டும்தான் எனக்கு கோல்டாக இருந்துச்சு, அவ்வளோதான். ஏன்னா ஃபுல்லு மெஷ் கொடுத்துருக்கனால. ஸோ இது நைட் ரைடில் என்னாச்சு, எப்படி இருக்கு உங்கள் நைட் ரைடு எக்ஸ்பீரியன்ஸ்? நான் நைட் ரைடு இது வரைக்கும் போட்டு ஓட்டினது கிடையாது, ஆனால் ரிஃப்ளெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. எங்கெங்க? ஸோ இங்கே இந்த சைடு ஒரு ரிஃப்ளெக்டரு, ஓகே, இங்கே ஒரு ரிஃப்ளெக்டரு, பின்னாடி பேக்கில் ஒரு ரிஃப்ளெக்டர் இருக்காங்க. ஓகே ஓகே. அப்புறம் இந்த அதே தான் மக்கள் வந்து எடுத்த உடனே ஜாக்கெட் என்ன ப்ரைஸ் அப்படின்னு வந்து கேட்பாங்க, இதோட ப்ரைஸ் என்ன வருது? இதனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15,000 ஸ்டார்ட் ஆகுது. 15,000? எஸ், நான் வந்து ஆஃபரில் எடுக்கும்போது 12,330 rupees ஆச்சு, 30% ஆஃபரில் எடுத்தேன். ஸோ ஜேஎம்பி ஆல்பினிஸ்டாஸ் தான் எனக்கு இது வந்து கொடுத்துருந்தாங்க. சென்னையில் இருக்குது இந்த கம்பெனி. ஸோ ஆல்பினிஸ்டாஸ் ஓன் ஆல்பினிஸ்டாஸ் வந்து சென்னையில் எடுத்து வந்திருக்காங்க. நிறைய பேர் இது வந்து ஃபேக்னு நினச்சிருக்காங்க, பட் ஃபேக் கிடையாது. அண்ட் இதில் இன்னொரு ஒரு திங்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மல்டிபிள் ஸ்ட்ரெச் பேனல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க இந்த இடம். ஸோ உங்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ரெச் பண்ணுறீங்கன்னா கூட அது எலாஸ்டிக் ஆகிட்டு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதுவும் கொடுத்துருக்காங்க. என்னோட எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் நம்ம ஃபோர் ஆம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, மொத்தம் ரெண்டு டைப்பாக வரும் உங்களுக்கு. கை பெருசாக சப்போஸ் நீங்கள் வெயிட் போடுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒவ்வொன்றத்தையும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே. இந்த கலர் எதுக்கு நான் சூஸ் பண்ணேன்னா, ஸோ மார்னிங் ரைடுக்கும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், கொஞ்சம் அட்ராக்டிவாக தெரியுவீங்க ரைடர்ஸ்க்கு முன்னாடி, கொஞ்சம் தனியாக தெரியுங்க. ஃபுல் பிளாக் இல்லாமல் கிரே வித்து பிளாக் வரும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, உங்களுக்கு டீசெண்டாக இருக்கும். கலர் காம்பினேஷன் வந்து போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்காக தான் நான் ஃபஸ்ட் இந்த கலர் சூஸ் பண்ணது. ஓகே, ஒரு 12,000 கொடுத்து வந்து வாங்கியிருக்கீங்க. ஏன்னா இப்போ வந்து 5,000-6,000 வாங்குறதுலேருந்து தெர்மல் லைனரு, ரெயின்கோட் கவரு, அது இதுன்னு லெதரோட வந்து சேர்த்து விடுறாங்க. பட் ஏன்
பர்டிகுலராக ஒரு இன் ஆல்பைன் ஸ்டார்ஸில் வந்து இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருந்து கூட ஏன் ஒரு ரெயின் கவரோ தெர்மல் லைனரோ கொடுக்காம விட்டுருக்காங்க? இதோட உங்களோட ஒப்பீனியன் என்ன? இது அதே தான், இப்போது ஒவ்வொரு கம்பெனி பிராண்டும் ஒவ்வொரு திங்ஸ் வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் ஐஃபோன் நீங்கள் எடுத்தீங்கன்னா அவங்க ஐஓஎஸ் மட்டும்தான் சாஃப்ட்வேர் இன்றைக்கு வரைக்கும் அப்டேட் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ இதில் ஒரு ஆண்ட்ராய்டு சாஃப்ட்வேரோ இல்லை மற்ற சாஃப்ட்வேரோ அவங்க வந்து இன்பில்டாக கொடுக்கறது கிடையாது. ஸோ இதில் நம்ம வந்து வேறு எந்த அதை தீம்ஸும் நம்மளால் போட முடியாது. சம்டைம்ஸ் ஆண்ட்ராய்டில் சப்போர்ட் பண்ணுற ஆப்ஸ் வந்து ஐஓஎஸ்க்கு வந்து சூட்டபிள் கிடையாது. யூடியூப் செக்யூரிட்டினால அவங்க அந்த குவாலிட்டி அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க. சேம் அதே ஆல்பினிஸ்டாஸ் தான் பண்ணுறாங்க. அவங்களோட பர்டிகுலராக அவங்க என்ன பர்பஸ்க்காக எடுக்கிறாங்களோ அந்த பர்பஸ்க்காக மட்டும்தான் அவங்க ஜாக்கெட் மேக் பண்ணுறாங்க. இப்போ நான் இது வந்து என்ன சொல்கிறது, இப்போ ஸ்போர்ட்ஸ் பைக் இப்போ நான் ஓட்ட போகிறேன்னா ஒரு 300 to 400 cc. ஸோ அந்த 400 cc நல்ல ஒரு ஜாக்கெட்டாக இருப்பாங்க. ஸோ அதுக்காக தான் நான் இதை பார்த்து நான் எடுத்தது. ஸோ எனக்கு வந்து சேஃப்டி தான் இம்பார்ட்டன்ட். ட்ரெயின் லேயர் நம்ம போகிறோம் வரோம் அது ஒரு விஷயமே இல்லை, சேஃப்டி தான் இம்பார்ட்டன்ட். நம்மளுக்கு அதுதான் நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும். காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பைக்கும் ஒவ்வொரு போஷர் இருக்குது. இப்போ நீங்கள் டைனிசி இல்லை ஆல்பினிஸ்டாஸில் போயிட்டு ஒரு ஜாக்கெட் எடுக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த ஷாப்பில் வந்து டுக்காட்டி இல்லை நிஞ்சா இல்லை மற்ற அதை பைக்ஸ் வச்சுருப்பாங்க. ஃபஸ்ட்டு அந்த பைக்ஸ் எது வச்சுக்கிறாங்க நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். அது வந்து இட்ஸ் நாட் ஃபார் ஏ ஃபோட்டோஷூட். உங்களோட ஆர்மர்ஸ் வந்து நீங்கள் இந்த போஷரில் இருக்கும்போது எல்போ அண்ட் ஃபோர் ஆர்ம், உங்கள் ஷோல்டர், உங்களோட பேக் ப்ரொடெக்டர் எல்லாம் ஈக்குவலாக இருக்குங்களா? உங்களோட ஹேண்டுக்கு கரெக்டாக ஃபிட்மெண்ட்டாக இருக்குங்களா? இப்போ நீங்கள் க்ளோஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணும்போது உங்கள் ஆர்மர் வந்து இந்த இடத்துல கரெக்டாக ப்ளேஸ் ஆகுங்களா? இது தெரிஞ்சுக்க தான் உங்களுக்கு வந்து அந்த பைக்ஸ் வச்சுருக்காங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷூட் தான் பண்ண போவாங்க, பட் அது கிடையாது. ஸோ ஒவ்வொரு பர்பஸ் இருக்குது, அந்த பர்பஸ்க்காக தான். அதனால தான் எப்போவுமே உக்காந்து பார்த்துட்டு ஒரு ஜாக்கெட் வந்து உங்களுக்கு டைட்டாக இருந்தால் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒவ்வொரு திங்ஸும் மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இப்படி நீங்கள் இப்படி உக்காந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து எல்லா ஆர்மரும் உங்களுக்கு ப்ளேஸில் கரெக்டாக இருக்கும். அதாவது ப்ளேஸில் எல்போலேருந்து ஃபோர் ஆர்ம், ஷோல்டர் அண்ட் செஸ்ட் ப்ரொடெக்டர் அண்ட் பேக் ப்ரொடெக்டர். நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜாக்கெட் போட்டுட்டு இருக்கேன்னு வைங்களேன், என்னோடய போஷர் வந்து நான் இப்படி தான் ஓட்டுவேன். ஸோ எனக்கு வந்து இந்த போஷரில் கரெக்டாக இருக்குது. ஸோ இதுதான் இம்பார்ட்டண்ட். ஸோ இதுதான் நம்ம எப்போயுமே பார்த்து வாங்க. ஸோ நார்மலாக போட்டு பார்க்குறத விட பைக்கில் உக்காந்து செக் பண்ணிவிட்டு வாங்க. நான் க்ளவுஸ் போகிறேன்னா க்ளவுஸ் போட்டுட்டு ஸோ கிளச் பிடிச்சி விடணும், ஸோ பிரேக் பிடிக்கணும். ஸோ அப்போ தான் உங்களோட ஃபிங்கர் வந்து எந்த அளவுக்கு கன்ட்ராக்ஷன் ஆகி ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் கைஸ் பர்பஸ். இந்த பர்பஸ் தெரிஞ்சால் தான் நீங்கள் கரெக்டான ஒரு ஜாக்கெட் வந்து சூஸ் பண்ணணும். இப்போ வந்து ஒரு இந்த ஜாக்கெட் பற்றி ஒரு கன்க்ளூஷன் கொடுத்துருங்க. இந்த ஜாக்கெட் பற்றி சொல்லணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல ஜாக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். பட் இதுக்கும் ஒவ்வொரு பைக்குக்கும் ஒவ்வொரு ஜாக்கெட் இருக்குது. இப்போ டூரிங் பைக் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் ஒரு அட்வென்ச்சர் 390 எடுக்கிறீங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் ஆல்பினிஸ்டாஸில் அட்வென்ச்சர் ஜாக்கெட் தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். மற்ற அந்த ஜாக்கெட் போட்டால் உங்களுக்கு சூட் ஆகாது. ஸோ இப்போ சூப்பர் ஸ்போர்ட் ஒரு 600 to 700 cc வெஹிக்கிள் எடுக்கிறீங்கன்னா லெதர் ஜாக்கெட் தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். டிபெண்டிங் அப்போ அந்த ஸ்பீட் நீங்கள் ஒரு 170 இல்லை 180 க்ரூஸ் பண்ணி போயிட்டு இருக்கீங்கன்னா ஒரு 700 cc வெஹிக்கிளில் ஸோ அதுக்கு லெதர் தான் சூட்டபுளாக இருக்கும். மெஷ் ஜாக்கெட் செட் ஆகாது, ஏன்னா அது அந்த அளவுக்கு ஏர் ஃப்ளோ இன்டேக் பண்ணாலும் இந்த பாடி போஷர் இருக்கும் அதில் இருக்கிற கொடுத்துருக்க ஏரோடைனமிக்கும் சூட் ஆகாது. ஸோ ஒவ்வொரு பைக்குக்கும் நம்ம ஒவ்வொரு பர்பஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன பைக் யூஸ் பண்ணுறீங்க இதே தான். நம்ம ஹெல்மெட்டில் கேட்டது தான் ஜாக்கெட் இருக்கும், என்ன பைக் வச்சுட்டு இருக்கீங்க அதுக்கேற்ற மாதிரி தான் ஒவ்வொரு ரைடிங் கேஸும் நம்ம வாங்க முடியும். ஸோ இந்த ரைடிங் ஜாக்கெட் வந்து நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்களா ரைடர்ஸ்க்கு? இந்த ஜாக்கெட் வந்து நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு அவங்க எந்த வெஹிக்கிள் வச்சுட்டு இருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியணும், அதுக்கப்புறம் தான் நம்ம சஜஸ்ட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து ரீசெண்டாக என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய யூடியூபர்ஸ் வந்து அவங்க வந்து ரைடிங் ஜாக்கெட் வாங்குறாங்க. பட் அவங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்களோட ஃபாலோவர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் தட் அவங்களோட யூடியூபர் வந்து அந்த ஜாக்கெட் வந்து வாங்கிட்டேன்ற ஒரே ரீசனுக்காக டிட்டோ அதே ஜாக்கெட் வந்து வாங்கிடுறாங்க ப்ரோ. ஸோ இது வந்து அந்த மாதிரி நீ பண்ணாதீங்க, ஏன்னா யூடியூப் அவங்க வந்து அவங்களோட பர்பஸ் அவங்களோட பைக் அவங்களோட என்ன தேவைக்காக வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க வந்து ஜாக்கெட்டை வாங்குவாங்க. ஸோ நீங்கள் அதே காப்பி பண்ணிட்டு வந்து நீங்கள் அது வாங்காதீங்க. உங்களுக்கு என்ன எந்த மாதிரி ஜாக்கெட் வந்து சூட் ஆகுது, உங்களோட கிளைமேட் கண்டிஷன் என்ன, உங்களோட பைக் என்ன, அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் வந்து ரைடிங் ஜாக்கெட் சூஸ் பண்ணுங்கள். என்ன ப்ரோ கரெக்ட் தானே? கரெக்ட் தான். ஏன் சொல்கிறேன்னா இன்றைக்கி ஒரு சில யூடியூபர்ஸ் இருக்காங்க வித்தவுட் சேஃப்டி கியர்ஸ் 1000 cc வெஹிக்கிள் ரன் பண்ணுறாங்க, ரன் பண்ணவும் கொடுக்குறாங்க. அது எதுக்கு நம்ம பேர் மென்ஷன், நம்ம பேர்லாம் மென்ஷன் பண்ண மாட்டோம் தேவையில்லை. ஸோ நம்ம பார்க்கும்போது நம்ம ப்ரொஃபஷனலாக வி ஹாவ் 160 cc பல்சர் NS. நான் வந்து
வந்து பாஸ் குரூப்போட ஒரு அஃபிஷியல் பர்சனாக இருக்கேன். பாஸ் குரூப்னா பேட்ச் ஆஃப் சோல் சூப்பர் பைக்கர்ஸ் இன் டெல்லி, அவங்க கூட மெம்பராக இருக்கேன். டெல்லி குரூப்பில் இருக்கீங்களா? ஆமாம், டெல்லி குரூப்பில் இருக்கேன். ஸோ என்னோட மெயின் மோட்டிவேஷன் பார்த்தீங்கன்னா அவங்க தான். எனக்கு நிறைய சேஃப்டி கேர்ஸில் அவங்க நிறைய டீச் பண்ணாங்க. ஸோ இதுக்கப்புறமும் தாண்டி நான் ஏன் சேஃப்டி கேர்ஸில் அந்தளவுக்கு மிஷூர் பண்ணுறேன்னா, அவங்க சொல்லி கொடுத்தது சேஃப்டியில் வந்து நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. ஸோ உங்களுக்கு சேஃப்டி தான் மஸ்ட். ஸோ அட்லீஸ்ட் மினிமம் ஆஃப் ப்ரொடெக்ஷன் தான் உங்களோட லைஃப்பை வந்து சேவ் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் நான் இந்தளவுக்கு ஒரு ப்ராடக்ட்டும் வாங்கிட்டு இருக்கேன். இன்னும் 2 இயர்ஸில் ஒரு இன்லைன் 4 இன்ஜின் வாங்கிட்டு டெல்லி போயிட்டு அவங்க கூட ரைட் பண்ணதான் என்னோட பெரிய பிளான். என்னோட வாழ்த்துக்கள் ப்ரோ. கண்டிப்பாக பண்ணுவீங்க. கண்டிப்பாக ப்ரோ. ஏன்னா அங்கே போயிட்டு அங்கே இன்னும் நிறைய வீடியோ ஷூட் எடுக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அவங்க என்ன மாதிரி சிசி வெஹிக்கிள் வச்சுட்டு இருக்காங்க, சாப்பர் இருக்கு அவங்கக்கிட்ட, சாப்பருக்கு என்னென்ன சிசி, அது என்னென்ன ஜாக்கெட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்கிறது கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம். ஓகே கேஸ், இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஜாக்கெட்ஸ் பற்றி. ஸோ இது இன்னும் இன்னொரு எபிசோடு இருக்குது, எபிசோட் 3 இருக்குது, அது வந்து அடுத்த ஒரு ஃபியூ டேஸ்லேருந்து உங்களுக்கு அப்லோட் ஆகிடும். ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கில் ஜென் ஷேட்டின் ஃபார் த நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.